அங்கீகரிக்காத ஆன்லைன் ஸ்டோர்கள் அமைச்சகம் எச்சரிக்கை. சவுதி அரேபியாவில் செயல்படும் அனாமதேய மின்னணு கடைகள் மற்றும் வர்த்தகங்கள் குறித்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வர்த்தக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்துல் ரஹ்மான் அல் ஹுசேன் நுகர்வோர் எச்சரித்துள்ளார். சட்டப்பிரிவு 24 வாடிக்கையாளர்களை மோசடி மற்றும் போலி தயாரிப்புகளை சந்தைப்படுத்தும் மற்றும் போலி விளம்பரங்களை ஊக்குவிக்கும் போலி மற்றும் அனாமதேய கணக்குகளிலிருந்து ஷாப்பிங் செய்வதில் நுகர்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வணிக செயல்பாடுகளில் தங்களின் உரிமைகளை பாதுகாக்க வணிக பதிவுகளை கொண்ட அல்லது மக்ரூப் மின்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட நம்பகமான மின்கடைகளை பயன்படுத்தவும் நுகர்வோரின் முக்கியத்துவத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். இதற்கிடையில் அல் ஹுசேன் மக்ரூப் தளத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து இ ஸ்டோர்களுக்கும் வணிக பதிவு அல்லது பயிற்சியாளர்களுக்கான ஃப்ரீலான்சர் சான்றிதழை பெறுமாறு அழைப்பு விடுத்தார். வணிக பதிவை கொண்ட கடைகளை பதிவு செயல்முறையின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை புதுப்பித்த பிறகு மக்ரூப் தளத்தில் பதிவு செய்ய வணிக அமைச்சகம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் வணிக பதிவு இல்லாத கடைகளால் இது முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஃப்ரீலான்ஸ் தளத்தின் மூலம் ஃப்ரீலான்ஸ் ஆவணத்தை பிரித்தெடுக்கும் வரை சட்டப்பூர்வமாக பணியாற்ற வேண்டும். வர்த்தக அமைச்சகத்தின் முடிவுகளின் நோக்கங்கள் மின் வணிகத்தின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்துதல் மற்றும் கடைகளை விரிவுபடுத்த ஊக்குவிப்பது, அனாமதேய கடைகளை அகற்றுதல் மற்றும் வணிகர் மற்றும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்தல் என்பன உள்ளிட்டவையாகும். வணிக புகாரை பெறுதல் என்பது பிளாக் விண்ணப்பத்தின் மூலமாகவோ அல்லது MCI நுகர்வோர் அழைப்பு மையம் 1900 மூலமாகவோ அல்லது வர்த்தக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவோ மின்கடைகளின் மீறல்களை புகாரளிக்க மக்களின் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்திற்கு அல் ஹுசேன் அழைப்பு விடுத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.